இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம வெயிலுக்கு உகந்த எலுமிச்சம்பழ ரசமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு கறியும் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். குறைஞ்சது 10 நிமிஷம் இருந்தாலே போதும், இந்த எலுமிச்சம்பழ ரசத்தை செஞ்சிடலாம். எலுமிச்சம்பழ ரசத்துக்கு முதல்ல 50 கிராம் துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரசம் நெய்யில் செஞ்சாதான் மணமாக இருக்கும். நெய் உருகுனதும் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததும் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வெடித்ததும் பொடியாக நறுக்கின 1 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற தோரம் பருப்பை தண்ணியோட இதில் சேர்த்துருங்க. ரசத்துக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துருங்க. இது நல்லா 1 கொதி வந்ததும் 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 2 முழு எலுமிச்சம்பழ சாறை இதில் சேர்த்துருங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதை 1 தடவை நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழ ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக மசாலா பொடி சேர்த்த உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். மசாலா பொடிக்கு 1 ட்ரை பேனில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு அதன் மேல் தோலை சீவி எடுத்துட்டு கியூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. பேனில் தண்ணி சேர்த்து தண்ணி சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து 1/4 பாகத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு 1/4 பாகம் வெந்ததும் வடிகட்டியில் தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 5 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு செவந்து வந்ததும் 2 சிகப்பு மிளகாயை சேர்த்துட்டு வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து கலந்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த காரசாரமான உருளைக்கிழங்கு கறியையும் எலுமிச்சம்பழ ரசத்தையும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.